காங்கிரஸ் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு கே ஆர் ராமசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருவதன் நேரலை காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. அதுக்கு அடுத்தாற் போல எங்களது கட்சி மேல் மட்டத்திலே நாங்கள் இருப்பவர்களே இடம் உரிய தகவலை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் தயாராகுவோம். நாங்க வந்து அரசே சரியில்லைங்கிறான். நீ அவங்க சொல்றது முதலமைச்சர் நீங்க சொல்ற பாயிண்ட் முதலமைச்சரை நாங்க ஏத்துக்கலைங்கண்ணா. நாங்க என்ன சொல்றோம், இந்த அரசே சரியில்லை, மெஜாரிட்டி இல்லை அவங்கக்கிட்ட, அவர்கள் செயல்பாடு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் விரிவாக அரசை பற்றி விமர்சனம் பண்ணுறதுங்கிறது வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். இது அதே புதுசாக சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. அது 19 இருந்தாலும் சரி, 20 இருந்தாலும் சரி, இது 2 அணியாக இருந்தாலும் சரி, இது 3 அணியும் ஒன்றா சேர்ந்தாலும் சரி, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இப்போ 3 அணியாக இருந்தவங்க இப்போ 2 அணி ஆயிருக்காங்க. இப்போ 2 அணியும் இல்லாமல் 1 அணி ஆகட்டும், எங்களுக்கு அதெல்லாம் பொருட்டே கிடையாது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை எதிர்த்துத்தான் நாங்கள் அரசியல் செய்தோம். அதற்கு நாங்கள் காங்கிரஸ் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு ஏடிஎம்கேயை பற்றி ஒரு பொருட்டே கிடையாது. நாங்கள் எங்களது நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் மாறி நிகழ்வு போன்று இப்பொழுது ஒரு 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாண்டிச்சேரியில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்வு நீங்கள் காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த கேள்வியை தயவு செஞ்சு நீங்கள் ஒன்றும் அவங்க இட முதலமைச்சர்கிட்ட கேளுங்க. இல்லைன்னா யார் கூட்டி கொண்டு போய் வச்சிருக்காங்களோ அவங்கள போய் கேளுங்க. ஏன் அதுல என்ன உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்திருக்கு? நீங்க சும்மா ஒரு கேள்வி எழுப்பணும்னு நீங்க எழுப்புறீங்க, அவ்வளவுதான். இப்ப நான் வந்து சீரியஸா பேசுறேன். நான் எப்பவும் மாதிரி சும்மா அந்த அரச குற்றம் சொல்லி நீங்க அங்கே கொடுத்ததுல லஞ்சம் வாங்கிட்டியே, இங்கே கொடுத்தது லஞ்சம் வாங்கி, அதுக்கு வரலண்ணா, அதுக்கெல்லாம் வரல. அதுக்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு எப்போ கிடைக்குமோ அப்போ பண்ணுவோம். இப்போ இது தமிழ்நாட்டுக்கு பண்ணுற துரோகம். இதுக்கு காரணம் முழு பொறுப்பு பிஜேபி தான் சார். பெருந்தலைவர் காமராஜர், அது ஏன் அவங்க பேரெல்லாம் சொல்றீங்க நீங்கள்? இல்லைங்களா, பெருந்தலைவர் காமராஜர்னா அவர் யார்? அவரை பற்றி பேசுகிற சூழ்நிலையான தமிழ்நாடு இருக்கு. இது என்ன பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர்?